அவருடைய ஆத்மா ஒளி வேகத்தில் பயணிக்கும், மிக 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 ஸ்பீடான அந்த ஃபோர்ஸில் பயணிக்கும். ஒரே ஒரு அணு எல்லா அணுவாகவும் இருக்கிறது, எல்லா அணுவும் ஓர் அணுவாக இருக்கிறது, ஓர் அணுவில் மொத்த பிரபஞ்சமும் ஒடுங்கியுள்ளது, மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களும் ஓர் அணுவில் ஒடுங்கியுள்ளது. இது குழம்பிடும் உங்களுக்கு போக போக. பிரம்மத்திற்கு பேரு கிடையாது, குணம் கிடையாது, நிறம் கிடையாது, வடிவம் கிடையாது, சுவை கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் எல்லாமாக இருக்கும். அதுதான் பிரம்மம். பேரின்ப நிலைய வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மூணு பசங்க, பெரிய பையனுக்கு இங்க வரக்கு வாய்ப்பு, ரெண்டாவது பையன் பணம் கட்டணும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிப்ளமா முடிச்சா சிங்கப்பூர்ல வேலையில் இருந்தாங்க. அப்புறம் ப்ரமோஷன் கொடுத்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துச்சான். வந்து இப்ப ஒரு 6-7 வருஷம் மாசமா வீட்லயும் இருக்கேன். ஒரு 10-20 லட்சத்துக்கு பார்சல் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம். ஹெலிகாப்டர் அதெல்லாம் செய்வோம், பறக்க விடுவோம், நினைச்சுனாங்க. நான் ஒருத்தி ரூம்ல கேன்சல், இவர் வெளியே போனார், கூப்பிட்டு ரூம்ல இது பண்ணிட்டேன். எங்க பெரிய பையனாலதான் எனக்கு ரொம்பவுமே வேதனையா இருக்கு. இந்த பெரிய பையன் நல்ல பையன், நல்லதே நடக்குமா, கவலைப்படாதீங்க, ஃப்ரீயா இருக்கு, ஜாலியா இருக்கு, நல்லதே நடக்கும், தரையில் உடை தெரிய போடும், குருராட்சம் ஹாப்பியா இருக்கு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். முக்தி அடைந்த சித்தர்களும் மகான்களும் சித்த புருஷர்களும் தவ யோகிகளும் முனிவர்களும் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க அவங்களுக்கு என்னங்க வேலை அப்படின்னு ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கங்க, உடலை விட்டு இந்த உயிராகிய ஆத்மா மிக சரியான வழியில் முக்தி நிலைக்கு சென்று விட்டது என்றால் அவங்களுக்கு வேலை வெட்டி அப்படின்றது இல்லாமலாம் கிடையாது. அவங்க நினச்சா மறுபடியும் இந்த பூமிக்கு வரலாம் இல்லையா, அவங்க வெளியிலேயே இருக்கலாம், ஒரு கோள் விட்டு இன்னொரு கோளுக்கு பயணம் செய்யலாம், அந்த கோளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உயிர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆத்மா ஒளி வேகத்தில் பயணிக்கும், மிக 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 ஸ்பீடான அந்த ஃபோர்ஸில் பயணிக்கும். அது அதுக்கு எல்லையே கிடையாது. அது பரபிரம்மத்தோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும், சந்தன மண்டலத்துலேயும் இருக்கும், சூரிய குடும்பத்துலேயும் இருக்கும், சூரிய குடும்பத்தை கடந்த அண்டங்கள்லேயும் இருக்கும், ஏகப்பட்ட இடங்களில் இருக்கும். கேமராவாக இருக்கிறதா தான், லைட்டாக இருக்கிறதா தான், ஒளி என்பது என்ன, அனைத்துமாக இருக்கிறது. டீப் டைமென்ஷன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு அணு எல்லா அணுவாகவும் இருக்கிறது, எல்லா அணுவும் ஓர் அணுவாக இருக்கிறது, ஓர் அணுவில் மொத்த பிரபஞ்சமும் ஒடுங்கியுள்ளது, மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களும் ஓர் அணுவில் ஒடுங்கியுள்ளது. இது குழம்பிடும் உங்களுக்கு போக போக. இது ரொம்ப டீப் டைமென்ஷன்ஸ் போகும். இதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது. உணர்தல் தன்மைக்கே போனால் மிக 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 உச்சக்கட்ட உணர்தலுக்கும் அந்த உணர்வு நிலைக்கு போனால் தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போது இந்த முக்தி நிலை அடைந்த சித்தர்கள் மகான்கள் ஒளி ரூபமாக இருக்கிறார்கள், இந்த காற்றோடு காற்றாக கலந்திருக்கிறார்கள், அனைத்து பொருட்களுமாக இருக்கிறார்கள், பூமியிலும் இருக்கிறார்கள், பூமியை கடந்த கோள்களிலும் இருக்கிறார்கள், பூமியை கடந்து நட்சத்திர வடிவத்திலும் இருக்கிறார்கள், நட்சத்திரங்களை கடந்து எல்லாமுமாக இருக்கிறார்கள், வெட்ட வெளியில் இருக்கிறார்கள், சுத்தப்பெருவெளியில் இருக்கிறார்கள், அனைத்து கோள்களுக்கும் சென்று வருவார்கள், கோள்கள் இல்லாத இடத்திலும் இருப்பார்கள், பறந்து விரிந்து சென்று கொண்டே இருப்பார்கள், முதலும் இல்லாமல் முறிவும் இல்லாமல் அனைத்துமாக இருப்பார்கள். இவர்கள்தான் சித்தர்கள், சித்த புருஷர்கள், முக்தி நிலை அடைந்தவர்கள், பூரணத்துவம் அடைந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் இறையோடே கலந்து விட்டார்கள், பிரம்மமாக மாறிவிட்டார்கள். பிரம்மத்திற்கு பேரு கிடையாது, குணம் கிடையாது, நிறம் கிடையாது, வடிவம் கிடையாது, சுவை கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் எல்லாமாக இருக்கும். அதுதான் பிரம்மம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலிருந்து பிரம்மமாக மாறி பிரம்மமாக கலந்தவர்கள் அனைத்துமாக இருப்பார்கள், மாயையாகவும் இருப்பார்கள், மாயை விட்டு கடந்தும் இருப்பார்கள், தேவைப்படும் பொருளாகவும் இருப்பார்கள், தேவைப்படாத பொருளாகவும் இருப்பார்கள், பொருள் தன்மையில் இருப்பார்கள், பொருள் தன்மை கடந்த நிலையில் இருப்பார்கள், நீராக இருப்பார்கள், பஞ்சபூதங்களாக இருப்பார்கள், எல்லாவற்றுமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேலை என்பதும் கிடையாது, வேலை இருக்கு என்றும் சொல்ல முடியாது. தேவைப்பட்டால் வருவார்கள், தேவைப்படவில்லையா அதாகவே இருப்பார்கள், அதோடு கலந்து விடுவார்கள். எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு, அது அது ஒரு லிமிட்டேஷன்ஸ் லிமிட்டேஷன்ஸ்ன்றதே கிடையாது.
எப்படி உங்களுக்கு நெட் பேங்கிங்கில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை ரொம்ப பெரிய அக்கௌண்ட்டு இம்பீரியா ப்ரீமியம் பேங்கிங்கோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்களோ, ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் தகுதி தராதரத்தை பார்த்து, அந்த மாதிரி சித்த புருஷர்கள் ஒரு சில பேர்கள் வந்து தவம் செய்தோ யோகம் செய்தோ அல்லது கருணையின் அடிப்படையிலோ உச்சகட்ட நிலையை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு உச்சகட்ட அந்த நிலையை நீங்கள் அடையும் போது உங்களுக்கு அந்த அன்லிமிட்டட் ஆப்ஷன்றதை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அந்த பேரின்ப நிலையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, ஆனந்த நிலையே வர்ணிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸே உங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியல அப்படின்னா, அந்த மாதிரி இன்பத்தை பேரானந்தத்தை அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்களால் பண்ண முடியாத விஷயம்ன்றதே கிடையாது. அவங்களோட அறிவு பேரறிவாக மாறிவிடும், அண்டங்களையெல்லாம் கடந்து சென்று விடும். பிளாக் ஹோலு அது இதுன்னு நீங்கள் கற்று வச்சுருக்கிறதெல்லாம் கடந்த நிலையில் அவங்களோட பேரறிவு செயல்படும். இதுதான் அவர்களுடைய மாபெரும் பேரறிவு, மெய்ஞான அறிவு, பிரம்மத்தின் அறிவு, சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ்ன்னு இதை தான் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.